ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, க்ரீன் டீயை குடித்தா உடல் எடை குறையுமா? க்ரீன் டீ பல விதமான நன்மைகளை கொண்ட ஒரு ஆரோக்கியமான பானமாக கருதப்பட்டு வருது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு பெரும்பாலானோர் க்ரீன் டீயை தாங்க நாடிட்டு வராங்க. மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும், புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும், இதய நோயை கட்டுப்படுத்துறதுக்கும், வளர்சிதை மாற்ற விகிதத்தை மேம்படுத்துறதுக்கும், உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கட்டுப்படுத்துறதுக்கும் சொல்லலாம். பல விதமான நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய க்ரீன் டீயை பற்றி நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். அதே வேளையில் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்றதுக்காக அதிகமாகவோ இல்லை அடிக்கடியோ இந்த க்ரீன் டீ குடிக்கிறது உங்களோட உடல்நிலையை பாதிக்கும்னு சொல்லுறாங்க. காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் க்ரீன் டீ குடிக்கக்கூடாது. அப்படி குடித்தா நெஞ்சரிச்சல், அதுக்கப்புறம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து உங்களை வாட்டி வதைக்கும்னே சொல்லலாம். காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமா க்ரீன் டீ குடிக்கிறது, அதுவும் ஒரு கப்புக்கு அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடலுக்கு இரும்பு சத்து ரொம்பவே அவசியமான ஒன்று. சாப்பிட்ற உணவில் இருந்து உடலுக்கு தேவையான இரும்பு சத்து உறிஞ்சி எடுக்கப்படுதுன்னு, க்ரீன் டீ அதிகமாக குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கேட்டசின்கள் இரும்பு சத்தை உறிஞ்சி எடுக்கிற அளவை குறைச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதிகமாக க்ரீன் டீ பருகிறத தவிர்த்துணும். க்ரீன் டீ அதிகமாக குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கஃபீன் அளவும் அதிகரித்து உடலுக்கு கேடு விளைவிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட தூக்கமும் தடைபடுது, தலைவலி பிரச்சனையும் உண்டாகுது. அதில் இருக்கக்கூடிய கஃபீன் தலைவலிக்கு காரணமாக இருக்கிறதோட தலை சுத்தல், வாந்தி இது மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கும் வழிவகுக்குது. தினமும் 2 அப்படி இல்லைனா 3 கப்பு க்ரீன் டீ குடிக்கலாம். அதுக்கு மேலே குடிக்காதீங்க. அதுக்கு மேலே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த க்ரீன் டீயை காலையிலையும் மாலையிலையும் 2 குடிச்சிட்டு வரது மூலிமா சீக்கிரத்துலேயே உங்களோட உடல் எடையை குறைக்கலாம். உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதை பண்ணாலும் அதை ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அதுக்கான மாற்றத்தை உணரலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த க்ரீன் டீ பற்றின விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நம்ம சேனலில் இருந்து வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.